ஃபைப்ராய்டோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபைப்ராய்டினால இப்போ இதுவே உள்புறமாக ஃபைப்ராய்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் வரும். அதாவது பீரியட்ஸே ஹெவியாக வர்றது, அல்லது பீரியட்ஸ்க்கு நடுவில் தீட்டு படுறது, பீரியட்ஸ் கண்டினியூஸாக வர்றது, இந்த மாதிரியான ஒரு ப்ளீடிங் ப்ராப்ளம் வரலாம், அல்லது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், பிரெக்னன்சி ஆகிறதுலேயே இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதுவே இந்த ஃபைப்ராய்டு கட்டி மயோமெட்ரியமில் மட்டும் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் நார்மலாக வரும், பட் ப்ளீடிங் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கலாம். ஃபைப்ராய்டு வந்து வெளிப்புறமாக வளர்ந்து கட்டியா தென்படலாம்,